ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுந்தரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஃபேமஸான மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா தாங்க பார்க்க போகிறோம். வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். ஜிகர்தண்டான்னு சொன்னால் யாருக்குங்க பிடிக்காமல் இருக்கும்? எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாம் பிசின் வேணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் பாதாம் பிசின். ஒரு பீஸ் போட்டாலே நமக்கு நிறையா வந்துடும், டபுள் மடங்காக வந்துடும், நமக்கு ஜெல்லி மாதிரி வந்துடுங்க. இப்போ நம்ம நைட்டு, அதாவது ஓவர் நைட் நமக்கு நல்லா ஊற வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ நான் ஒரு பீஸ் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாங்க. எனக்கு இதுவே போதும், இதுவே நல்லா இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள், அந்த லெவலுக்கு வந்துடும், நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடும். இதை வந்து மேக்ஸிமம் வந்து 10 to 12 hours நம்ம நல்லா ஊற வச்சிடணுங்க. இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு மூடிட்டேன். நைட்டு நம்ம நல்லா ஊறட்டும், காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குங்க. அடுத்து பாருங்கள், நம்மளுடைய பாதாம் பீசின் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. சுகர் நான் சேர்த்துருக்குது 200 gram. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக நமக்கு கலர் மாறும், மாறினதுக்கப்புறமா நமக்கு தேன் கலரில் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் சூடான தண்ணி தாங்க சேர்க்கணும், கூல் தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கலரில் வந்துடும். இப்போ சுகர் சிரப்பு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் 1/2 liter பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃபுல் ஃபேட்டுன்னு இருக்குங்க, அந்த மில்க் தான் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா நமக்கு நல்லா காய்ச்சணும், இந்த அளவுக்கு காய்ச்சணும். இதில் ஆடை வருங்க, அது நல்லா தள்ளி தள்ளி நம்ம 1/2 liter பாலை மேக்ஸிமம் 200 ml நம்ம வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் ஜிகர்தண்டா செய்கிறோங்க, அதனால தான் அப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் 1/2 liter பால் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நம்ம நார்மலாக காய வைக்கிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கணுங்க. இதில் வந்து 2 tablespoons அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. ஏன் வந்து 2 tablespoons சேர்க்குறேன்னா, நம்ம வந்து சுகர் சிரப்பில் ஆல்ரெடி சுகர் இருக்கும், அதனால் கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போது இதை காய்ச்சி நம்ம எடுத்து வச்சாச்சுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுகர் சிரப்பை எடுத்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அதாவது ஒரு 4 tablespoons சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் அந்த டேஸ்ட்டுக்கு வரும். இப்போ நான் சேர்த்துட்டேன். இதை நல்லா நம்ம எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட எனக்கு வந்து சுகர் வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் மறுபடியும் 2 tablespoons அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த கலருக்கு வந்துடும். இப்படி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு காய வச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பாலையும் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல கெட்டியான பால், அதுவும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இது ரெண்டையுமே நம்ம நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், அதுவும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷலாக செய்யணுன்னா இந்த மாதிரி இருக்குது. ஜிகர்தண்டாலே ரெண்டு விதமாக கொடுப்பாங்க, ஒன்று வந்து ஸ்பெஷலாக கொடுப்பாங்க, ஒன்று வந்து நார்மலாக கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி உங்களை செஞ்சு காட்டுறது ஸ்பெஷலாக செஞ்சு காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இன்றைக்கி வெனிலா ஐஸ்கிரீம் தாங்க எடுத்திருக்கேன். 2 tablespoons அளவுக்கு எடுத்திருக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்ச சுகர் சிரப்பை 2 tablespoons அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இப்போது எல்லாமே நல்லா கூல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் ஒரு 3 hours தான் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், நன்னாரி சர்பத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க ஜிகர்தண்டாக்கு. அடுத்து பாருங்கள், நம்ம எல்லாமே செஞ்சது தாங்க, பாலேடு எடுத்து வச்சுருக்கேன், அதே போல் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் மில்க், அதுக்கப்புறம் பாதாம் பிசின்ங்க, அதுவும் பாருங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஜூஸர் கப் எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறமா இதில் 2 tablespoons அளவுக்கு நம்ம பாதாம் பிசின் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், தண்ணியாக சேர்த்துடாதீங்க, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். சேர்த்துட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கூட நன்னாரி சர்பத் 2 tablespoons சேர்த்துக்கிறேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்தாச்சு. இப்போது இது கூட 1 cup அளவுக்கு பாலேடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா கெட்டியாக காய்ச்சி, அதை இப்போ நம்ம அதை கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கூட நம்ம நார்மலாக பால் காய வச்சுருந்தோம் இல்லையா, சுகர் சிரப்லாம் சேர்த்து, அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு, சேர்த்தாச்சு. கடைசியாக நம்ம இது கூட சுகர் சிரப் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி 1 spoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி
அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஜில் ஜில் ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கடையில் செய்கிற மாதிரியே நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக சூப்பராக செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாங்க. பாய்.